ॐ त्र्यम्बकं यजामि வணக்கம். வேந்தரின் இறைவனொருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்புக்காக கௌரி. முதன்மை நிகழ்வுகள் இன்று கிருஷ்ணர் ஜெயந்தி. பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள். உன்னைநல்லூர் முத்துமாரியம்மன் கோவில் முத்து பல்லக்கு திருவிழா. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருத்தணியில் நாளை ஆடி கிருத்திகை. மலைக்கோவிலில் குவிந்த பக்தர்கள். கோயம்புத்தூரில் அமைந்துள்ள இஸ்கான் ஜெகநாதர் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். கோயம்புத்தூர் கொடிசியா வளாகம் அருகே அமைந்துள்ள இந்த கோவிலில் காலையில் மங்கள ஆரத்தியுடன் கிருஷ்ண ஜெயந்தி விழா தொடங்கியது. இதனையடுத்து சிருங்கார ஆரத்தி, பக்தர்களால் சுவாமிக்கு வழங்கப்பட்ட 108 தங்கத்தாமரை மலர்களால் அர்ச்சனை ஆகியவை நடைபெற்றன. மேலும் ஜெகநாதர், சுப்ரதா தேவி ஆகியோருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீமத் பாதவதம் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் மட்டுமே கிருஷ்ண பகவான் குழந்தை வடிவில் காட்சியளிப்பதால் பக்தர்கள் அதிகாலை முதலே காத்திருந்து தரிசனம் செய்தனர். தன்னுடைய அகில உலக கிருஷ்ண பக்தி கீர்த்தன் ஸ்தாபக ஆச்சாரியார் ஆசா பக்திவேதானந்தன் சுவாமி அவருடைய கருணையால் உலகம் முழுவதும் இந்த கிருஷ்ண பக்தியை அவர் பரப்ப செய்துள்ளார். மகாராஜ் அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் இந்த திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாப்பாக்கு நான் இன்னைக்கு வேஷம் போட்டு கோவிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு கோவிலில் நல்ல சிறப்பான பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய ஃப்ரூட்ஸ்னால நல்லா அலங்கரிச்சு இன்னைக்கு ஒரு விசேஷமான நாளுங்கிறங்காட்டிக்கு நல்ல தரிசனமாக இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமான விழாங்கிறது வந்து இந்த ஜென்மாஷ்டமிக்கு இஸ்கானோட இந்த விழா தான். கிட்டத்தட்ட 30,000 மக்களுக்கு மேல இந்த விழாவில் பங்கேற்க வருவோம். வருஷா வருஷம் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு தர்மபுரி அருகே உள்ள பிருந்தாவனத்தில் எழுந்தருளி உள்ள ராதாகிருஷ்ணருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வழிபாடுகள் நடத்தப்பட்டது. தர்மபுரியை அடுத்த ஆட்டுக்காரம்பட்டி பிருந்தாவனத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ராதாகிருஷ்ணர் கோவில் உள்ளது. கிருஷ்ணர் ஜெயந்தியை முன்னிட்டு ராதாகிருஷ்ணருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜைகள் நடத்தப்பட்டன. கர்நாடக மாநிலம் உடுப்பியில் உள்ள கிருஷ்ணர் கோவிலுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் உள்ள இந்த கோவில்தான் மிகவும் சிறப்பு மிக்கதாகும். ராதாகிருஷ்ணருக்கு நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வணங்கி சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் கிருஷ்ணர் வேடமிட்ட ஏராளமான குழந்தைகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோவில்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் கிருஷ்ண ஜெயந்தி விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. குழந்தைகளுக்கான மாறுவேட போட்டியில் 100 அதிகமான குழந்தைகள் கிருஷ்ணர், ராமர் உள்ளிட்ட வேடங்களை அணிந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். கிருஷ்ணர் வாழ்க்கை வரலாறு பற்றிய கண்காட்சி கிருஷ்ணர் பக்தி இயக்கத்தினரால் நடத்தப்பட்டது. பேச்சு, கட்டுரை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற சிறுவர் சிறுமியருக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கரூர் ஸ்ரீ பண்டரிநாதன் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளானோர் கலந்து கொண்டனர்.
ஆவணி மாதம் அஷ்டமி நாளில் ரோகிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவில் பிறந்தார் ஸ்ரீகிருஷ்ணர். அந்த நாள் நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தியாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணர் கோவில்களில் பெண்கள் குழந்தைகள் வரம் வேண்டி வழிபாடுகள் பங்கேற்றனர். குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடம் அணிவித்து மகிழ்ந்தனர். கரூர் ஸ்ரீ பண்டரிநாதன் கோவிலில் நடைபெற்ற வழிபாடுகளில் பண்டரிநாதர் ரகுமாயி தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. கரூர் ஸ்ரீ அபய பிரதான கோவில், கல்யாண வெங்கடராமர் கோவில் உள்பட பல்வேறு கோவில்களிலும் சுவாமிக்கு சிறப்பு பூஜை மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டன. வழிபாடுகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கிருஷ்ணனோட பிறந்தநாள் இன்றைக்கி எப்படி நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பிறந்தநாள் கொண்டாடுறோமோ அது மாதிரி இன்றைக்கி வந்து கிருஷ்ணனுக்கு பிறந்தநாள். எல்லா உலகம் பூவும் இருக்க எல்லா கோயிலையும் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து கரூரில் இருக்கிற பண்டிகை கோயில் திருவிழா வந்து நாங்கள் வந்து சுவாமி தரிசனம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தரிசனம் பண்ணோம்னா நல்லாயிருக்குன்னுட்டு ஒரு மனம் தான் கிருஷ்ண ஜெயந்தி. ஏன்னா இன்றைக்கி கல்யாண குழந்தை தம்பதிகளுக்கெல்லாம் வந்து குழந்தை வேணும் அப்படின்னா வந்து கிருஷ்ண ஜெயந்தி சாமி கும்பிட்டாங்கன்னா குழந்தை பிறக்கும்ன்ற ஒரு ஐதீகம். அதுக்காக இன்றைக்கி கோயில் சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ஃபேமிலியோட சாமி கும்பிட்டா வந்து வீட்டில் கிருஷ்ணர் வருவான்ற ஒரு நம்பிக்கை. அதுவும் இல்லாமல் கல்யாண தம்பதிகளுக்கு வந்து குழந்தை வேணும்னு அப்படின்னா இந்த சாமி கும்பிட்டா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்ன்ற ஒரு ஐதீகத்தினால சாமி கும்பிட்றாங்க. எப்பொழுதெல்லாம் அதர்மம் தோன்றுகிறதோ அதர்மத்தை நீக்கி தர்மத்தை நிலைநாட்ட கிருஷ்ணன் இப்பூ உலகில் கடவுளாய் இருந்து மனிதனாய் அவதாரம் எடுத்துள்ளார். கிருஷ்ணார்ப்பணம் என்று நினைத்தாலே தான் உண்ணுகின்ற நீர் முதல் உட்கொள்கின்ற பொருள்கள் உணவு எதுவாக இருந்தாலும் மாமிச உணவை தவிர மற்ற உணவுகள் எதுவாக இருந்தாலும் கிருஷ்ணர் உண்ணுவதாகவே நினைத்து உண்ணச் சொல்கிறார்கள். கிருஷ்ணர் தான் பிறர் உண்ணுவதையே தான் உண்ணுவதாக நினைத்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிறார்கள். புன்னை நல்லூர் அருள்மிகு முத்து மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற முத்து பல்லக்கு திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் புன்னை நல்லூர் மாரியம்மன் கோவிலில் உள்ள அம்மன் புற்று மண்ணால் உருவாக்கப்பட்டதால் அபிஷேகம் நடைபெறுவது இல்லை. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தைலக்காப்பு மட்டுமே செய்யப்படுகிறது. கோவிலின் ஆவணி திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான முத்து பல்லக்கு திருவிழாவில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மாரியம்மன் எழுந்தருளினார். மேல வாத்தியங்கள் முடங்க வான வேடிக்கைகளுடன் ராஜ வீதிகளில் அம்மன் உலா வந்தார். முத்து பல்லக்கில் வீதி உலா வந்த மாரியம்மனை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அதில் இது ரொம்ப தஞ்சாவூரில் ரொம்ப விசேஷமானது. இது வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். 2வது வந்து சுயம்புவாக இது தோணுனது, இயற்கையாக தோணுன ஒரு இது. இதுக்கு அபிஷேகம்லாம் கிடையாது இந்த அம்மாவுக்கு. இந்த அம்மா வந்து இன்னைக்கு திருவிழாவில் 4 வீதியும் சுற்றிட்டு எல்லாருக்கும் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாங்க. எனக்கே நான் வந்துட்டு இங்கே வந்தால் எனக்கு என் பையன் பிறந்தேன். 9 வருஷம் எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. நான் வந்து இங்கே வந்து வேண்டிட்டு தான் எனக்கு என் பையன் பிறந்தான். இன்றைக்கி நான் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது. இந்த அம்மாவோட கருணை தான். ஏன்னா ஒரு நல்ல நிலைமையில் இருக்குன்னா இந்த அம்மா தான் காரணம். அம்மனானவள் வெறும் குளிர்ச்சி தரும் அம்மன் மட்டுமல்ல, நோய் தீர்க்கும் அம்மன் மட்டுமல்ல, காலமெல்லாம் மக்களை காத்து நிற்கும் அம்மன் மட்டுமல்ல, 8 லட்சுமிகளை வணங்கினால் என்ன பலன்கள் கிட்டுமோ அவ்வளவு பலன்களும் இந்த அம்மனை நாடும் பொழுது, அம்மன் கோயில் தேடி வரும் பொழுது கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாளை நடைபெற இருக்கும் ஆடி கிருத்திகை திருநாளுக்காக திரளான பக்தர்கள் மலைக்கோவிலில் குவிந்தனர். முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாளை ஆடி கிருத்திகை திருநாள் கொண்டாடப்படுகிறது. முன்னதாக இன்று ஆடி பரணியில் மூலவருக்கு அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தங்க கிரீடம், தங்கவேல் மற்றும் வைர ஆபரணங்கள் அணிவித்து
மூலவருக்கு சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. கோவிலுக்கு காவடிகளுடன் சென்னை, வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, குறுக்குப்பேட்டை, மண்ணடி மற்றும் புளியந்தோப்பு பகுதிகளிலிருந்து திரளானோர் வந்து கொண்டிருக்கின்றனர். திரளானோர் வேண்டுதல்களை நிறைவேற்ற அழகு குத்தியும் மலர் மற்றும் மயில் காவடிகள் எடுத்து பம்பை உடுக்கை முடங்க கிராமிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தியவாறும் கோவிலுக்கு வருகின்றனர். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 600க்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை சக்தி மாரியம்மன் கோவில் உற்சவ விழா. முளைப்பாரி ஊர்வலத்தில் திரளான பெண்கள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. மதுரை தியாகராஜர் காலனியில் உள்ள சக்தி மாரியம்மன் கோவிலின் 60ஆம் ஆண்டு உற்சவ விழாவில் திரளான பெண்கள் கலந்து கொண்ட முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. மதுரை பசுமலையை அடுத்த தியாகராஜர் காலனியில் அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் 60ஆம் ஆண்டு உற்சவ விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனையடுத்து ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. நேற்று அம்மனுக்கு வீதி உலாவும் முளைப்பாரி ஊர்வலமும் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் கோவிலிலிருந்து புறப்பட்ட அம்மன் 9 வீதிகளையும் சுற்றி வந்து மீண்டும் கோவிலை அடைந்தார். இந்த நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் முளைப்பாரி எடுத்தவாறு ஊர்வலமாக வந்தனர். பக்தர்கள் வழிநெடுகிலும் பூ பழங்களுடன் காத்திருந்து அம்மனை வழிபட்டனர். இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். நான் வருஷம் வருஷம் பால் குடம் எடுப்பேன், நினச்சதெல்லாம் நடக்குது. இன்றைக்கி வந்து பால் குடம் எடுத்து பூக்கள் இறங்கினாங்க. இப்போ வந்து அம்மன் வீதி உலா போயிருக்காங்க. ஊர் பொங்கல் வைக்கிறது ஃபங்க்ஷன் இருக்குது. எல்லாமே சிறப்பாக வந்து பால் குடம் எடுத்தாங்க, அப்புறம் வந்து தீ மிதித்தாங்க. இப்போ வந்து இது வந்து மாரியம்மன் வந்து வீதி உலா வந்திருக்கு, முளைப்பாரியும் போகுது. நம்ம கேட்ட வரம் வந்து கரெக்டான முறையில் மாரியம்மன் வந்து நம்மளுக்கு தரும். காலையில் வந்து நாயர் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க பால் குடம், அப்புறம் பூ மிதிப்பாங்க, அப்புறம் வந்து முளைப்பாரி ஊர்வலம் போகும். சக்தி மாரியம்மன் கோயில் சக்தி வாய்ந்தது, அது கேட்ட வரத்தை கொடுக்கும். கிருஷ்ணகிரி அருகே அமைந்துள்ள கால பைரவர் திருக்கோவிலில் 1008 பால்குட ஊர்வலமும் அபிஷேகமும் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி அருகே பெரிய ஏரிக்கரை பகுதியில் 800 ஆண்டுகள் பழமையான கால பைரவர் திருக்கோவில் உள்ளது. இங்கு குடமுழுக்கு விழாவை தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜைகள் நிறைவு பெற்ற நிலையில் நேற்று 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை தர்மராஜா கோவில் சன்னதியிலிருந்து தொடங்கிய ஊர்வலம் செண்டை மேளத்துடன் குப்பம் வழியாக காலபைரவர் கோவிலை வந்தடைந்தது. பின்னர் காலபைரவருக்கு பால் அபிஷேகம், அலங்காரம், சிறப்பு பூஜை, தீபாரதனை நடைபெற்றது. தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் பி. பாலகிருஷ்ணன் ரெட்டி, பர்கூர் எம்எல்ஏ சி. வி. ராஜேந்திரன் உள்பட ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். மண்டல பூஜை நிறைவு விழாவில் ஆலப்பட்டி, கெங்கலேரி, பூவத்தி உள்பட 150 கிராம மக்கள் கலந்து கொண்டனர். திருச்சி அருள்மிகு வெக்காளியம்மன் கோவிலில் ஆடி 28ஆம் நாளை முன்னிட்டு திரளான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். ஆடி மாதத்தின் முற்று நாளான ஆடி 28ஆம் நாளை ஒட்டி திருச்சி அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோவிலில் நேற்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரத்திற்கு பின் தீபாரதனைகள் நடந்தன. பக்தர்கள் தீப விளக்கேற்றி வெக்காளி அம்மனை வழிபட்டனர். இதேபோல சமயபுரம் மாரியம்மன், திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி கோவில்களிலும் அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் திரண்டு தரிசனம் செய்தனர். வெக்காளியம்மன் கோவில் அதிகமாக பக்தர்கள் வந்து விளக்கி ஏற்றி பிரார்த்தனை சீட்டு எழுதி கட்டி நினைச்ச காரியம் நடக்கும். ஆடி 28 அம்பாளுக்கு பக்தர்கள் அதிகமாக வந்து தரிசனம் செய்கிறார்கள். கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தெய்வ திருமண விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாடல் பெற்ற சிவத்தலங்களில் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலும் ஒன்றாகும். கோவிலில் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் அலங்காரவள்ளி மற்றும் சௌந்தரிய நாயகியுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இக்கோவிலில் மகா அபிஷேக குழுவின் சார்பில்
தொடர்ந்து 19ஆம் ஆண்டாக ஆடி மாத தெய்வ திருமண விழாவுக்காக கடந்த 7ஆம் தேதி முகூர்த்த கால் நடப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான தெய்வ திருமண விழா இன்று காலை 6 மணிக்கு பஞ்சமூர்த்திகளுக்கு மகா அபிஷேகத்துடன் தொடங்கி நடைபெற்றது. பகல் 10:30 மணிக்கு மேல் அலங்கார வள்ளி சௌந்தரிய நாகேகி அம்மனுக்கு பசுபதீஸ்வரர் திருமாங்கல்யத்தை அணிவித்த தெய்வ திருமண விழா நடைபெற்றது. சுவாமியை பற்றி பள்ளி மாணவர்கள் தமிழிசை பாடல்களை பாடினர். திருமண விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அரியலூர் வீரமாக்காளியம்மன் கோவில் ஆடி மாத திருவிழா. மலர் பந்தலில் பக்தர்களுக்கு காட்சியளித்த அம்மன். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. நாகப்பட்டினம் மாவட்டம் திருமுல்லை வாசலில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா திரளான பக்தர்கள் தீக்குடு இறங்கி நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். திருமுல்லை வாசல் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. வேண்டுவோர் அனைவருக்கும் வேண்டும் வரங்களை முத்துமாரியம்மன் உடனடியாக தீர்ப்பதால் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபடுவது வழக்கம். ஆண்டுதோறும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையில் இக்கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான தீமிதி விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10ஆம் நாளான கடந்த வெள்ளிக்கிழமை தீமிதி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து மட்டுமல்லாமல் கடலூர், விழுப்புரம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். தீமிதித்து நேர்த்திக் கடன்களை செலுத்திய பக்தர்கள் முத்துமாரியம்மன் அருள் பெற்று சென்றனர். அரியலூரில் உள்ள வீரமாக்காளியம்மன் கோவில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் மலர் பந்தலில் அமர்ந்து காளியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அரியலூர் மருத்துவமனை சாலையில் உள்ள வீரமாக்காளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் 3 நாட்கள் ஆடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். விழாவின் 3ஆம் நாளில் மலர் பந்தலில் மாக்காளியம்மன் அலங்கரிக்கப்பட்டு விநாயகருடன் ஊஞ்சலில் எழுந்தருளினார். உற்சவத்தின் போது பக்தர்கள் அம்மன் தாலாட்டு பாடல்களை பாடி அம்மனை குளிர்வித்தனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். வீரமாகாளி அம்மன் ஆடி திருவிழா முன்னிட்டு இன்று 3ஆம் நாள் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. வேண்டுவோருக்கு வேண்டு அருள் பலி தருகின்ற வீரமாகாளி மலர் பந்தலில் எழுந்தருளி அம்மா ஊஞ்சல் சேவை செய்தார். அருள் பாலித்து பக்தர்களுக்கு நல்வழிகள் காட்டினார். இந்த கோயிலின் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன நினைக்கிறோமோ அந்த காரியம் சிறப்பாக நடைபெறும். அம்மாவுக்கு அவ்வளோ பவர் உண்டு. இத்துடன் இன்றைய வேந்தரின் இறைவனருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.